ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த கடன் அடைபடவே முடியாது. திடீர்னு இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குவோம், அந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த கடன் பார்த்தா அந்த கடன்காரங்கிட்டையோ ஒன்றும் அதிகமாக வாங்குவோம், அப்படி இல்லைனா இன்னும் வேறவங்கிட்ட வேறவங்கிட்ட இப்படி கடன் அதிகாயிட்டே இருக்கும். அப்படி இல்லைனா வட்டி கட்டிகிட்ருப்போம், அசல் கட்டவே முடியாது, இப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமாக உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே இருந்தால் கண்டிப்பாக அந்த முறையை பின்பற்றுங்க. என்ன காரணம்? கடனுக்கு மேல் கடன் ஏற்பட காரணம், அதிலும் தொழில் முனைவோர் என்றால் கேட்கவே வேண்டாம். அவர்களுடைய தொழிலில் சிறிது வளர்ச்சி ஏற்பட்டாலே போதும். அவர்களுடைய முதல் குறிக்கோள் கடன் வாங்கியதும் சொந்தமாக அழகிய வீடு கட்ட வேண்டும் என்பதாகிவிடும். அப்படி கட்டப்படும் வீடு அவர்களது ஆசைக்கான வீடாகவும் அமைந்து விடுகிறது. அப்படி கட்டப்படும் வீட்டில் வாஸ்து விதிகளை பின்பற்றுவதில்லை. அந்த வீடும் அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக சில மாதங்கள் அல்லது வருடங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அதன் பிறகு வாஸ்து தவறுகளினால் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே தொழில் நடத்த வாங்கிய கடனும் தற்சமயம் வீடு கட்டுவதற்கு வாங்கிய கடனும் சேர்ந்து கட்ட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருப்பீர்கள். இது போன்ற நிலை ஏற்பட அந்த வீட்டில் கண்டிப்பாக வாஸ்து அமைப்புகள் தவறாக தான் இருக்கும். அந்த 5 விஷயங்கள் என்ன என்று பார்க்கலாம். நம்பர் 1, வீட்டின் வடக்கு பகுதி மூடிய அமைப்புடன் இருப்பது. நம்பர் 2, வடகிழக்கு உச்சத்தில் ஜன்னல் அமைப்பு இல்லாமல் இருப்பது. நம்பர் 3, கிழக்கு நடுப்பகுதியில் கழிவறை இருப்பது. நம்பர் 4, தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் படிக்கட்டு, அதன் அடியில் கழிவறை இருப்பது. நம்பர் 5, தென்மேற்கில் கழிவறை அமைப்புடன் இருத்தல். இது போன்ற 5 விஷயங்கள் உங்களுக்கு அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து கோளாறாக தான் இருக்கும். அப்படி இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக அந்த வீட்டை சரி செய்யறதுக்கு வழி பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வாங்கின வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வதற்கு வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, மிக விரைவில் கட்டி அதிலிருந்து வெளியில் வர முடியும். இனி அனைத்தும் வெற்றியே. Yeah.